ஆயிரம். உங்க வாழ்க்கையில பயமே உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி, தைரியமே உங்களுடைய மிகப்பெரிய தோழனா வச்சுக்கோங்க. கல்யாணத்துல மாப்பிள்ளைக்கு பக்கத்துல தோழனை உட்கார வைப்பாங்க. அது மாதிரி நம்முடைய ஒவ்வொரு வெற்றிக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த தைரியசாலியான நண்பன் அவனை பக்கத்துல உட்கார வச்சிட்டீங்கன்னா எல்லா நல்ல விஷயங்களும் வெகு சீக்கிரமாகவே நடந்துடும். ஏன் நிறைய விஷயங்கள் வந்து தள்ளி போகுது? எதனால தள்ளி போகுது? பயத்தால மட்டும்தான் அதிகமா தள்ளி போய்கிட்டே இருக்குது. தள்ளி போறதுல என்ன ஆகுது? அந்தந்த நேரத்தில் செய்ய வேண்டிய எந்த ஒரு உருப்படியான வேலையையும் செய்ய முடியாம அதுல இருந்து சில பிரச்சனைகள் உருவாகி ஒரு மனுஷனை கழுத்து வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்குது. இதுக்காகவா நம்ம வாழணும்? எத்தனை ஆசைகள் கனவுகளோட நம்ம ஆசைப்படுறோம். ஒன்னையாவது நம்ம நிறைவேற்றினோமா? நமக்கு பிடிச்ச விஷயத்தை கூட நம்மால செய்ய முடியல, ஏன்னா பயம். எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்ற, எந்த ஒரு விஷயத்த நல்ல விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதை இமீடியட்டா ஃபேஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்போதான் அதுல இருந்து நல்ல வழிகள் உங்களுக்கு பொறுக்கும். சாய்ப்பா வந்து எல்லா வழிகளையும் இருக்கிறதையும் நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. எனக்கு அதிசயம் பண்ணல, எனக்கு அற்புதம் பண்ணல அப்படின்னு கேட்கிறவங்க அதிகம். கேட்கிறவங்களுக்கு ஒரே பதில், நீங்க என்ன செஞ்சீங்க? அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு அடி எடுத்து வச்சா நான் 10 அடி எடுத்து வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. இது பூஜை பண்றதுக்கு மட்டும் இல்லை, கோயிலுக்கு வர்றதுக்கு மட்டும் இல்லை, நான் அடியை எடுத்து வச்சிட்டேனே, எனக்கு ஏன் இன்னும் சாய்ப்பா அடி எடுத்து வைக்கல அப்படின்னு. உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை தள்ளி போடாம சாய்ப்பா மேல பாரத்தை போட்டு ஒரு அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா 10 அடி அவர் எடுத்து வச்சு உங்களை காப்பாத்துவாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அவரு தான் உங்களோட பயணத்தை வந்து சேஃப் பண்றாரு. நீங்க எந்த இடத்துல வேணாலும் யாருக்கிட்ட வேணாலும் தைரியமா பேசுங்க. நியாயத்தோட நடந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தை கொடுத்து அதுல இருந்து ஒரு மகுடத்தை சாய்ப்பா வந்து கொடுப்பாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கை. வாழ்க்கைன்றது அடங்கியும் போகணும், அடக்கிக்கிட்டும் போகணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம், ஆனா நிச்சயமா கிடையாது. என்னடா நான் சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு ஷாக் ஆயிருக்கும். அடங்கவும் வேண்டாம், அடக்கவும் வேண்டாம், நம்ம நம்மளா இருந்து பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பரிபூர்ண சுதந்திரத்தை இந்த கடவுள் கொடுத்துருக்காங்க. அந்த பரிபூர்ண சுதந்திரத்தை ஒரு தனிப்பட்ட மனுஷங்க கிட்ட அடிமையாக்கவே கூடாது. நீங்க சுதந்திரமானவங்க, நீங்க யாருக்கும் அடிமையும் இல்லை, யாரையும் அடிமையாக்கவும் இருக்கவும் கூடாது. ஒரு சுதந்திரமான மனங்க என்ன சொல்றாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. யாருக்கிட்டையும் நான் அடங்க மாட்டேன், ஆனா எல்லாரையும் அடக்கி ஆளுவேன். இது வந்து ரொம்ப தப்பு. நம்ம ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முக்காவாசி உண்மைகள் புரிஞ்சிடும், நிறைய பிரச்சனைகள் இதோட தீர்ந்துடும். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகளா நீங்க கடந்து வந்திருக்கீங்க. அந்த கடந்து வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த, ஒரு பிரச்சனைகளை டீப் அனலைஸ் இப்பவே நீங்க பண்ணுங்க. இந்த பிரச்சனையை ஏன் அந்த நேரத்தில் நம்ம முடிக்காம தவற விட்டோம், இதுக்கு என்ன காரணம்? எல்லாமே காரணமா இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள ஒரு டீப் அனலைஸ் பண்ணி பாருங்க. கடைசியில வந்து ஃபைனலைஸா ஒரு விஷயத்தை நீங்க முடிவு பண்ணுவீங்க, என்னன்னா பயம். சில பிரச்சனைகள் தானா முடியும்,
சில பிரச்சனைகள் அவ்வளோ பெருசாக இருக்கும், கடைசியில் பார்த்தா ஒரே நாளில் முடிஞ்சிடும்ப்பா, இப்போ நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன்ப்பா. அப்போ நம்ம எது வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பயப்பட்டோமோ, பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்க போகுதுன்னு நினைச்சோமோ, அது வந்து இந்த இடத்துல அடங்கி போகுது. அப்போ நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் இது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடும், இதை நம்ம இப்போ கையில் எடுத்தோம் அப்படின்னா இதன் மூலமாக நிறைய ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு. நிச்சயம் அது இல்லை. நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்க மறுத்துட்டோம், அதை பத்தி திங்க் பண்ணாவே நம்ம பயப்பட ஆரம்பிக்கிறோம். ஆனா பயமே இல்லாத ஒரு வாழ்க்கைய நம்ம ஏன் வாழாம இருக்கோம்? பயம் அப்படின்றது வாழ்க்கையில இருக்கலாம், தப்பே இல்லை. ஆனா ஒரு சில நொடிகள்ல வந்துட்டு போகக்கூடிய விஷயமா இருக்கணுமே தவிர அதுவே வாழ்க்கை பூரா இருக்கவே கூடாது. அது வாழ்க்கை பூரா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையே வீணாயிடும், நம்ம வாழ்க்கையை நம்ம வாழவே மாட்டோம். சாயப்பா வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு சில குழப்பங்கள் இருக்குதுன்னா அதுக்கு காரணமாக கூட இதாக கூட இருக்கலாம். என்னைக்கே நீங்கள் ஒரு இறங்கி வேலை செய்கிறீங்களோ, இறங்கி ஒரு பிரச்சனையை பார்க்குறீங்களோ, அன்னைக்கு தான் நீங்கள் உண்மையிலேயே வெற்றி பெற முடியும். எல்லாருக்கும் வின் பண்ணணும் அப்படின்ற ஆசை நிறைய இருக்கு. ஆனால் வின் பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்களை தாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தாங்க முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நிச்சயம் ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்மால் தாங்க முடியும். அந்த சக்தி நமக்கு சாயப்பா என்னைக்கோ கொடுத்துட்டாங்க. அந்த கொடுத்தாரா இல்லையா அப்படின்றது எப்படி தெரியும்? நீங்கள் ஒரு பலசாலி, நீங்கள் வந்து உங்கள் பலம் எப்போ தெரியும் அப்படின்னா உங்களோட ஈக்குவலண்டான ஒரு பலசாலியை ஃபேஸ் பண்ணும்போது, அவனை ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து பலசாலியா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒருவேளை அந்த பலசாலியை நீங்க உங்க பலம் கொண்டு அவனை தாக்கி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க பலசாலின்றதை நீங்க நம்புவீங்க. ஒருவேளை தோத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஏதோ பலத்துல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது, அந்த பலத்தை அதிகப்படுத்துறதுக்குன்ன வழிகளை பார்த்துட்டு மறுபடியும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி மறுபடியும் நம்ம ஜெயிப்போம். அப்போ இந்த இடத்துல ஃபீல்டுக்கே போகல, எந்த விஷயமும் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கல. சாயப்பா மேல பாரத்தை போட்டுட்டு நான் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப வெற்றி பெறதுக்கு உண்டான வழிகளை எங்க இருக்குது? அதை நம்ம செய்யறோமா? செய்யல. ஒருத்தவனை ஃபேஸ் பண்ணாமலே எப்படி நம்ம ஜெயிச்ச மாதிரி நம்ம நினைச்சுக்க முடியும்? அப்ப சாயப்பா எப்படி மிராக்கிள் செய்வாங்க? மிராக்கிள் செய்யணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கு. என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துடுச்சுன்னா என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே, ஆனால் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தால் தான் தெரியும் சாயப்பா எப்படி மிராக்கிள் பண்ணுறாங்க அப்படின்னு. இல்லைனா நம்ம பலத்தை அதிகம் பண்ணிக்கிட்டு ஒரு நாளைக்கு நல்ல சத்துள்ள ஆகாரத்தை செலவு பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நான் ஜெயிப்பேன் நான் ஜெயிப்பேன் நான் ஜெயிப்பேன் அப்படின்னா அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணதுக்கு உண்டான செலவு என்ன ஆகும்? அப்போ நம்ம ஆரத்தி எடுக்கிறோம், சச்சரிதம் படிக்கிறோம், மெடிடேஷன் பண்ணுறோம், மனசை சுத்தப்படுத்திக்கிட்டோம், நியாயமான வழியில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இல்லை, யார் நம்மளை அவமானப்படுத்தினாலும் தாங்கிக்கக்கூடிய சக்தி நமக்கு வந்துருச்சு, நம்ம நம்புகிறோம். ஆனால் அதை வந்து நம்ம எப்படி வந்து ப்ரூஃப் பண்ண முடியும்? அப்போ நீங்கள் சந்தைக்கு வந்தால் தானே, சபைக்கு வந்தால் தானே, சபைக்கு வராமலே எனக்கு எந்த மிராக்கிள்ஸும் நடக்கலை அப்படின்னா எப்படி வந்து சாயப்பாவில் உங்களுக்கு மிராக்கிள்ஸ் கொடுக்க முடியும்? எல்லாத்துக்கும் ஒரு இடம் தேவைப்படுது. எதை நினச்சி நீங்கள் பயந்தீங்களோ அதை வந்து ஈஸியாக கண்டிப்பாக நடத்திடுவார் சாயப்பா. என்னால் என்ன முடியுமோ அதை நான் செஞ்சு இந்த பிரச்சனையை தீர்ப்பேன், அதற்கு உண்டான ஆசீர்வாதத்தை கடவுள் எனக்கு கொடுப்பாங்க,
சாயப்பா என் கூடவே இருப்பாங்க. இது நானாக வந்து எடுக்கிற முடிவு இல்லை, என்னுடைய சாயப்பா எடுக்கிற முடிவு. அவர் எடுக்கிற முடிவில் நிச்சயமாக வீண் போகாது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நம்ம மனசில் ஆழமாக வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நிச்சயமாக ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய தோல்விகள் கூட ஒரு படிகட்டாக மாறி ஒரு வெற்றியை தேடித்தரும். இப்படி தான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்குது. எல்லா மனுஷங்களுக்கும் கஷ்டங்களை தாண்டியும் சோதனைகளை தாண்டியும் தான் வந்திருக்காங்க. எல்லா மனுஷங்களும் நம்மளை மாதிரி பயந்து தான் ஒரு காலத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் துணிய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆக போகுது, நடந்தால் நடக்கட்டுமே, பயந்து இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நேரடியாக ஃபேஸ் பண்ணி அது என்ன வருதோ போகட்டும் அப்படின்னு ஒரு மனுஷன் என்னைக்கு தன்னுடைய பயத்தை தூக்கி எரிஞ்சு ஒரு தைரியத்தை மனசில் வச்சு செயல்படுறானோ அப்போ தான் சாயப்பாவையே அவன் கண்ணால் பார்க்குறான். இப்போ சாயப்பாவை கண்ணால் பார்க்கணுன்னா எப்போ பார்க்கணும், நம்ம சபைக்கு வந்து நின்று போராடினாதான் அவர் கண்ணாலையே பார்க்க முடியும். அதனாலதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், நம்ம என்னைக்கும் எப்பயும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். செயல்படாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு அது வந்து பாதகமாக தான் இருக்குமே தவிர சாதகமாக வராது. வரவேண்டிய நேரத்தில் வந்தாதான் அது கரெக்டாக இருக்கும். வரவேண்டிய நேரத்தை தாண்டி போச்சுன்னா வந்தா என்ன வராட்டி என்ன. இப்போ நமக்கு ஒரு 30-35 வயசுக்குள்ள இருக்கோம் அப்படின்னா இது வந்து இட்ஸ் அ ரைட் டைம் இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு. எதுவாக இருக்கட்டும், உங்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா, அதுக்கு எனக்கு பயம் இருக்குது அப்படின்னா, அந்த பயத்தை தூக்கி எறியுங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. அதில் இருந்து மீண்டு வந்தவங்க நிறைய பேர் என்னால் காட்ட முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபரை கூட என்னால் காட்ட முடியும். நம்முடைய எக்ஸ் ஜெயலலிதா அம்மா, அவங்க எம்ஜிஆர் இறக்கும் போது அவங்க வந்து எம்ஜிஆருடைய டெட் பாடி வண்டியில் இருக்கு. அப்போ வலுக்கட்டாயமாக அவங்கள இறக்க வச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, நீ உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கேவலப்படுத்துற முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கேவலப்படுத்தினாங்க. அந்த ஜெயலலிதா அம்மாவை அந்த எம்ஜிஆர் இறந்த டெட் பாடியில் கீழே வலுக்கட்டாயமாக இறக்காமல் அவமானப்படுத்தாமல் இருந்திருந்தா இன்னைக்கு அந்த அம்மா வந்து இன்னைக்கு பெரிய ஒரு இரும்பு பெண்மணியாக வளர்ந்திருக்க முடியாது, ஜெயலலிதா அம்மா. அப்போ வந்து பாருங்க, அவங்க என்னன்னா ஒரு இடத்துல துணிய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே இழந்தாச்சு, இனி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்து பயப்படலை, பயத்தால் அரசியலை விட்டு ஒதுங்கலை. அப்போ அந்த இடத்துல எத்தனையோ பேர், எத்தனையோ மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வலுக்கட்டாயமாக ஒரு பெண்ணின் கூட பார்க்காம கீழே வந்து கண்ணா பின்னணி இறக்கும் போது அந்த அம்மா பட்ட பயம், அந்த அம்மா பட்ட அவமானம். அப்போ அந்த இடத்துல துணிவு உங்களுக்கு கிடைச்சதாலதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல்ல கூட உங்களை கொண்டு வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ அவமானப்படாத மனுஷங்களே கிடையாது. நம்ம அவமானப்பட்டுடுவோம்னு சொல்லி பயந்து ஒதுங்கி உக்காந்துருக்கோம். ஒருவேளை ஜெயலலிதா அம்மா அது மாதிரி ஒதுங்கி உக்காந்துருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவங்க கூட நடித்த நடிகர்கள் நடிகைகள் கூட இந்த அளவுக்கு புகழ் அடையலை. ஏன்னா அவங்களுக்கு போதும்னு நினச்சி விட்டாங்க. ஆனால் இந்த அம்மா விடலை. புரிஞ்சுதுங்களா அவங்களுக்கு? அப்போது யார் யாரெல்லாம் துணிகிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் அந்த துணிவு வரலையோ அவங்க நார்மலான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாழ முடியும் அப்படின்றத என்னுடைய பதில். ஒருவேளை அது இந்த ஜென்மத்தில் இல்லாமல் இருக்கலாம், அடுத்த ஜென்மத்தில் நிச்சயமாக கை கூடும்ன்ற நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். ஒரு விஷயம், நமக்கு தேவையில்லாமல் ஆசைப்பட தெரியாது.
அப்படி ஆசைப்பட்டோம் அப்படின்னா அடையாம கடவுள் விடமாட்டார். அப்ப இந்த ஜென்மத்தில் இல்லைன்னாலும் வரக்கூடிய ஜென்மத்திலேயாவது அது நிச்சயமா நடக்கும். உடனே ஒரு புலம்பல் உங்களுக்குள்ள இருக்கும், அப்ப இந்த ஜென்மத்தில் நடக்காதா? அதாவது கடவுளோட கணக்கு அப்படின்றது வேற, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது விதம், கடவுளுக்கு ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு நாள் மாதிரி. அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய கணக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம கணக்கு போட்டாதான் கரெக்டாக இருக்கும். நம்ம கணக்கு மாதிரி அவரோட கணக்கு போடணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலில் நம்ம ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கோம், ஒரு பிஸ்னஸில் ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்கும், ஆனால் அரையும் குறையுமா இருக்கும். நமக்கு என்ன பிடிக்குது, எதனால அதிக நேரம் நம்மளால் உழைக்க முடியுது, கஷ்டங்களை மறந்தும் கவலைகளை மறந்தும் இந்த விஷயத்தை செஞ்சால் என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய அப்பா ஏதாவது வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் நேராக வந்து அவருடைய தொழிலில் காட்டி அந்த பிரச்சனையை தீர்த்துருவார். அவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு இது ஒன்று தாண்டா ரிலாக்ஸேஷன். அப்போ நம்ம மனசு ஏதோ இயல்பான ஒரு விஷயத்தை அடைஞ்சால் சந்தோஷம் அடையுது. அப்போ அந்த இயல்பான விஷயம் என்ன அப்படின்றத நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதை அடைய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட பயங்கள் எல்லாமே ஓடி போயிடும். பயம் வர்றதுக்கு காரணமே நம்ம வெட்டியாக இருக்கோன்றதா அர்த்தமாகுது. வெட்டியாக ஒரு மனுஷன் இருந்தாதான் செயல்படாமல் இருக்கிறான் பார்த்தீங்கல்ல, அவனுக்கு தான் பயம். செயல்படக்கூடிய எந்த ஒரு மனுஷனுக்கும் பயமே கிடையாது, ஏன்னா அவன் செயல்படும் போதே அவனோட கர்மா பாதி அழிக்கப்படுது, நெருப்பில் பாதி கொளுத்தப்படுது, கெட்ட முள் செடிகள் எல்லாத்தையும் கொளுத்தியாச்சு, அதுக்கப்புறம் அதை கருகிடுச்சு, அதை வந்து தூக்கி எரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நந்தவனத்தை அமைக்க நம்ம ரெடியாக இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், முள் செடி வளருதே வளருதேன்னு உட்காந்துக்கிட்டு அதுக்கு தண்ணியை ஊதிக்கிட்டே இருக்கிறோம், அது பயங்கரமாக வளருது. அப்போ வளர்க்கறதும் நம்ம தான், அதை அழிக்கிறதும் நம்மளாக தான் இருக்கணும். வளர்க்கறதுக்கு உண்டான சக்தியும் நம்மக்கிட்ட இருக்கு, அழிக்கிறதுக்கு உண்டான சக்தியும் பரிபூர்ணமாக நம்மக்கிட்ட இருக்குதுன்னு எந்த மனுஷன் நம்புகிறானோ அவன் செயல்படக்கூடிய ஒரு மனுஷனாக வாழறான். என்னால் பிரச்சனையை தீர்க்கவே முடியாதுன்றவ அழிக்கவே முடியாதுன்னு உறுதியாக நம்புகிறான். அழிக்கவே முடியாது நீ உறுதியாக நம்பும் போது எத்தனை பேர் முடியும் முடியும்னு சொன்னால் கூட நம்ப முடியாது உங்களால். ஏன்னா நீங்கள் தீர்மானத்தை கொண்டு வந்துட்டீங்க, என்னால் இந்த விஷயத்தை முடியாது, முடிச்சிருந்தா நான் அப்பயே முடிச்சிருக்க மாட்டேனா, இப்படி எதிர்க்கு எதிரான வாக்குவாதத்தில் நிறைய பேர் தலை சிறந்த நபர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பேச்சை குறைச்சா வாழ்க்கையில் வளர முடியும், விவாதத்தை குறைச்சா அற்புதமான இடத்துல நிற்க முடியும். ஆனால் விவாதத்தை குறைக்க நம்ம ரெடி இல்லை, பேச்சை குறைக்க நம்ம ரெடி இல்லை. விவாதம் அகங்காரத்தை வளர்க்குது, சொன்னது யாரு, நம்ம சாயப்பா. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எப்படி பார்க்குறோம், நம்மளால முடியாததை மற்றவங்களும் ஒத்துக்கணும் அப்படின்றது உறுதியாக இருக்கும். ஆனால் உங்களால் முடியாததுன்றது எதுவுமே இல்லை அப்படின்றது தான் என்னுடைய வாக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதை எந்தெந்த வழியில் செயல்படுத்துகிறீங்கன்றத நான் சொல்லி தெரிய வேண்டியதும் இல்லை, மற்றவங்க சொல்லி தெரிய வேண்டியதும் இல்லை. உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆன்மா அதற்கு உண்டான ஒரு புரிதலை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அதை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு எதிர்காலத்தை சிரமமே இல்லாம அமைக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல ஒரு ஃபியூச்சர் வாழணும் அப்படின்னு கஷ்டப்படுவாங்க, கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க, ஃபியூச்சர் எங்கடா போச்சுன்னு பார்த்தா நோயும் நொடியிலியுமா ஓடி போயிடும். ஃபியூச்சர் அப்படின்றது எதுவுமே கிடையாது, இன்னைக்கு என்ன வாழ்றியோ அதான் நாளைக்கு. இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்னா நாளைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும், இன்னைக்கு நான் சந்தோஷமா இருப்பேனா நாளைக்கு நிச்சயமா சந்தோஷமா இருப்போம். இன்னைக்கு நான் வந்து எல்லா வேலைகளும் பர்ஃபெக்டாக செய்வேன், கடமையை செய்ய சொல்லியிருக்காங்க சாயப்பா அப்படி நான் செய்வேன் அப்படின்றவன் எதிர்கால சிறப்பாக ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிடும். அவன் எதுக்காகவும் பிளான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பேர் பாருங்களேன், ஒரு வீடு கட்டணும் வீடு வாங்கணுன்றத
பெரிய கனவாக நினச்சிருப்பாங்க. ஏன்னா அது மூலமாக ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டே இருக்கும். வந்தால் வருது வராட்டி போகுது, என்னுடைய வேலையில் நான் தெளிவாக இருப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க மத்தியில் தான் எல்லாமே ஈஸியாக இருக்கும். சில பேர்லாம் பார்த்து நான் பிரமிச்சது உண்டு, என்னடா இவ்வளோ கரெக்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்களேன்னு. பார்த்தீங்கன்னா எந்த சலனமோ எந்த குழப்பமோ எந்த பயமோ எதுவும் இருக்காது. தெளிவான பார்வை, யார் போனாலும் எந்த எவ்வளோ பேசினாலும் கன்ஃபியூஸ் ஆகவே மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு குழப்பத்தின் முதல் தலைவனாக நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். யார் என்ன சொன்னாலும் சரி அதை முழுசாக நம்புகிறோம், நம்பி அதில் இருந்து ஒரு பிரம்மத்தை உருவாக்குறோம், பிம்பத்தை உருவாக்குறோம். பிம்பத்தை உருவாக்கி அதை வந்து போற்றி வணங்கி அதுக்கு பாலபிஷேகம் எல்லா அபிஷேகத்தையும் பண்ணுறோம். அப்போது நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை, ஒரு உயிரான ஒரு பிம்பத்தை உருவாக்கின உங்களுக்கு அதை நான் என்ன தான் சொன்னாலும், மற்றவங்க என்ன தான் சொன்னால் அதை அழிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டோம். ஆரம்பத்திலே அழிச்சிருந்துருக்கணும், அது விட்டாச்சு. அப்போ தேவையில்லாத ஒரு மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம கேட்கறதால வரக்கூடிய குழப்பம், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பதட்டம், பயம், இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் மறுபடியும் சீர்குலைக்குது. சீராக்குதுன்றது யாருடைய பேச்சையும் கேட்காம எனக்குன்னு இருக்கக்கூடிய வழியில் நான் ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு இடத்துல தாண்டி அடுத்தவங்க சொல்கிற இடத்துலையும் நான் ட்ராவல் பண்ணுவேன், எனக்குரிய இடத்துலையும் நான் ட்ராவல் பண்ணுவேன், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய இடத்த நீங்கள் பிடிக்காமலே போகிறதுக்கு காரணம் இந்த இடத்துல அதிகமாகவே அடுத்தவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் வாழ்க்கையை ரன் பண்ணுறதால தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உங்களுக்கு வந்து அமைச்சிக்கிறீங்க. எதுவும் கடந்து போகலை, எல்லா விஷயங்களும் நம்ம பேசியாச்சு, எல்லாத்தையும் நம்ம மூளையிலையும் மனசுலையும் திணிச்சியாச்சு. இனி என்ன நம்ம தப்பு செஞ்சோமோ அதை செய்யாமல் இருக்கிறது தான் மனித இயல்பு. அதை நீங்கள் பக்குவப்படுத்திட்டீங்கன்னா சாயப்போ உங்கள் மனசை பார்ப்பாரு, நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை பார்ப்பாரு, நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க, எப்படி மற்றவங்க கண்ணுக்கு நீங்கள் தெரியுறீங்க, இது எல்லாமே சாதகமாக இருந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை அவர் நிச்சயமாக சாதகமாக்குவார். இப்போது உங்களுடைய ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அவர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. முன்னாடி பிரச்சனை பார்த்து பயந்து ஒதுங்கியிருந்தீங்க, அப்போ அவரால் எதுவுமே செய்ய முடியல. இப்போது ஏன் சாயப்பாக இருக்கும்போது எனக்கு என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லி வெளியில் வரீங்க, நிற்கிறீங்க, பிரம்மாண்டமாக நிற்கிறீங்க. இப்போ அவர் செயல்பட ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, ஆரோக்கியம் இல்லாதவங்களுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம்தான் அவங்க வேலையே செய்வாங்க. ஒரு 100-101 degree ஃபீவர் இருக்கக்கூடிய மனுஷன் எந்திரிக்க முடியாது, நடமாட முடியாது, அவனால் பழைய வேலையை செய்ய முடியாது. அப்போது டெம்பரேச்சர் நார்மல் ஆனதுக்கு அப்புறம், உடம்புல இருக்கிற வழியெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம்தான் அவங்க நார்மலாகி அவங்களோட வேலையை செய்வாங்க. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், வெயிட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் சாயப்பாவும். ஒரு சில விஷயங்களை நீங்களாம் சண்டை போட்டு வெளியில் வரணும். வெளியில் வந்தாதான் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்றத அவருக்கு புரியும். ஆனால் அவருக்கே புரியாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். கடவுளுக்கு எல்லாமே தெரியும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அட் சேம் டைம் நமக்கு என்ன வழியில் போகிறது அப்படின்றது நமக்கு புரியாமலே போகுது. பல பேர் பல வழிகளை காட்டுறதால, பல பேர் இருந்தால் பல பேர் வழிகளை நிச்சயமாக காட்ட தான் செய்வாங்க. அதுதான் வந்து இத்தனை வருஷங்களாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், எல்லா வழிகளையும் ட்ராவல் பண்ணுறோம், ஒரு வழியை நம்ம விடுறதில்லை. ஏதோ சொல்றாங்க இதுல போலா, ஏதோ சொல்றாங்க அதுல போலா, இந்த வேலையை பார்க்கலாம், அந்த வேலையை பார்க்கலாம், இதுல லாபம் கொட்டுதான், அதுல லாபம் கொட்டுதான், நம்ம செய்யற வேலையை நஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு நம்ம தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து குழப்பத்தில் இருக்கிறதாலதான் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றதையே நம்ம புரிஞ்சிக்க முடியல.
அவர் நம்மளை பார்த்து சொல்லிட்டு தான் இருக்காரு, கண்ணா இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு. ஆனால் நம்ம எதுவுமே சொல்ல கேட்கறது இல்லை. ஓரார் பேச்சை கேட்டு அதுதான் உண்மை நினைச்சு நம்ம வாழ்க்கையை நம்மளே நரகமாக்கிக்கிறோம். ஓரார் பேச்சை கேட்கலாம், தப்பே கிடையாது, நல்ல விஷயங்கள் இருந்தால். அப்போ அது கெட்ட விஷயங்கள் உங்கள் மனசுக்கு பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க சொல்கிறதையெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கை வந்து இன்னும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுப்பீங்க. நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு மனிதர்களையும் கொண்டு வந்து கொடுக்கறது நம்ம சாயப்பா தான். அதில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. கெட்டவங்க எதுக்குன்னா தக்க அறிவை கொடுக்கறதுக்கு, நல்லவங்க எதுக்குன்னா நம்ம கூடவே இருந்து இளைப்பாறுதல் கொடுக்கறதுக்கு. புரிஞ்சுக்கோங்க. அப்போ கெட்டவங்களும் நல்லவங்களும் நமக்கு நிச்சயமாக வருவாங்க. ஒரு எதிரி இருந்தால் தான் ஒரு இடத்துல வாழவே முடியும். எதிரி இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. எதிரிக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல் இருக்கு. அப்போ எதிரியை கூட நமக்கு நல்லவனா வழிகாட்டுறவனா நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா அதை விட சிறப்பு நம்ம வாழ்க்கையில வேற எதுவுமே இருக்காது. அதனால நல்லபடியா வாழ்ந்து நல்லபடியான இதயத்தோட நல்ல எண்ணங்களோட சுத்தமான எண்ணங்களோட நம்மளுடைய வாழ்க்கைய நாம வாழ்வோம். அடுத்தவங்களோட வாழ்க்கைய நம்ம வாழ வேண்டாம். அடுத்தவங்களை சொல்லக்கூடிய விஷயங்களை முழுசாக கேட்கணுமா அப்படின்ற அவசியமும் இல்லை. எந்தெந்த விஷயங்கள் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் காதுக்கு வந்து அதை செயல்படுத்தி இதனால் நம்மளுடைய ஆத்மா சந்தோஷம் அடையுதா, உண்மையிலே நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து தப்பு பண்ணிகிட்ருக்கோமா, அதுக்காக தான் இவர் இப்படி பேசுகிறாரா, ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிங்க. இவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அப்படிப்பட்ட வாழ்க்கைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை மேன்மேலும் வீணாக போயிட்டே இருக்கும். வாழ்க்கையில் முதல் அடி எடுத்து வைக்கணும், நம்ம பின்னாடியே அடி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கோம். பின்னாடி அடி எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு இடத்துல என்ன ஆகும், கீழே பொத்துன்னு விழுந்துருவோம். ஒரு பெரிய மொட்டமாடி பின்னாடி கண்ணு கிடையாது, முன்னாடி தான் கண்ணு இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், பின்னாடியே போகிறோம். அது அங்கதான் ஒரு பெரிய வழி இருக்குதுன்னு. அது சில நேரத்தில் நல்லதா கூட தெரியலாம், ஆனால் கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா எலும்பு கூட நமக்கு கிடைக்காது. அப்போ எதுக்கு வந்து பின்னாடி போகணும், முன்னாடி போங்க. உங்க வாழ்க்கையை முன்னாடி நிறுத்துறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ எல்லாத்தையுமே செய்யுங்க. சாயப்பா நிச்சயமா சந்தோஷப்படுவார். சுறுசுறுப்பா இருக்கிற மனுஷன் கிட்டதான் சாயப்பாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலான்னு சொல்லி இந்த ஆடியோ முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.